அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களை அதிகமாக சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய இரண்டு செயல்கள், அதிகமாக மனிதர்களை நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய இரண்டு செயல்கள் அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். திருமிதி என்ற நபிமொழி தொகுப்பிலே 2004வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இரண்டு கேள்விகளை கேட்கின்றார்கள். மனிதர்களை அதிகமாக சொர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடியது எது என அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்ட போது அல்லாஹ்வின் மீதான இறையச்சமும் நன்னடத்தையுமே என பதிலளித்தார்கள். நரகில் மனிதர்களை எது அதிகம் நுழைவிக்கும் என்று கேட்கப்பட்ட போது வாயும் மர்மஸ்தானமும் என பதிலளித்தார்கள். ஆக இந்த இரண்டு செயல்கள் நரகத்திலே அதிகமாக மனிதர்களை நுழைவிக்கும். வாயை கொண்டு ஒரு மனிதர் புறம் பேசுவான், வாயை கொண்டு பொய் சத்தியம் சொல்வான், வாயை கொண்டு மற்றவர்கள் மத்தியிலே அவன் பெருமையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல இல்லாத செயல்களை அவனோடு பின்னி பேசுவான். வாய் பொய் பேசும், புறம் பேசும். வாயை கொண்டு நாம் நல்ல முறையிலே எதை பயன்படுத்த வேண்டுமோ அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். காரணம், நாளை மறுமையிலே நரகத்திலே மனிதர்களை அதிகமாக கொண்டு போய் சேர்க்கக்கூடியது அவனுடைய வாயும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.